இந்தியர்களின் நலன் குறிப்பாக வணிகர்களின் மேம்பாட்டுக்காக அடுத்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் திருத்தங்கள் அவசியம். குறிப்பாக இந்திய சமூகத்திற்காக ஒதுக்கப்பட்ட நிதி ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் என மலேசிய இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கங்களின் சம்மேளனம் மைக்கி ஆணித்தரமான கருத்துக்களை நிதி அமைச்சிடம் முன்வைத்துள்ளது. அதற்கு கிடைத்திருக்கும் பதிலும் மன நிறைவளிப்பதாக கூறுகிறார் மைக்கியின் தலைவர் டாக்டர் என் கோபாலகிருஷ்ணன். இன்று காலையில் நிதியமைச்சர் தங்கு ஜாஃப்ரோல் பின் தங்கு அப்துல் அசீஸை சந்தித்து 10 பக்கங்கள் அடங்கிய மனுவை சமர்ப்பித்ததாக டத்தோ என் கோபாலகிருஷ்ணன் கூறினார். அதில் முக்கியமாக பலரின் விமர்சனங்களுக்கு உள்ளாகி இருக்கும் இந்தியர்களுக்கான தக்கோன் கடனுதவி திட்டம் குறித்து வலியுறுத்தப்பட்டிருப்பதாக அவர் குறிப்பிட்டார். தெக்குன்ல இருந்து இப்போ உள்ள காலகட்டத்தில் 20 மில்லியன் நம்ம இந்திய வர்த்தகர்களுக்கு பூமியில் கொடுத்துருக்காங்க. இதன்று ஒரு 10 வருஷம் இன்னைக்கு 20 அப்போ நம்மளுக்கு கொடுத்தது 50 காலகட்டத்தில் இப்போ இறங்கி இப்போ 20 வந்து நிற்கிது. எப்போறோம் என்ன சொன்னோன்னா தொழிலில் நிதிகள் வந்து ஏற்றணும் ஒழிஞ்சு குறைக்கக்கூடாது. 20-50 ஆக்கியிருக்கீங்க, ஏன்னா 50-20 ஆக்கிட்டு இப்போ வந்து திரும்ப 50 ஏற்ற சொல்லி அவருங்கிட்ட கேட்டிருக்கோம். சிறு நடுத்தர வணிகர்களின் வருமானம் தற்போது முடக்கம் கண்டிருக்கும் நிலையில் அடுத்த ஆண்டு தொடக்கம் அது மீண்டும் மீட்சி பெற அதற்கான தனிப்பட்ட ஒதுக்கீடு அதிகரிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அதே நேரத்தில் அந்த 200 மில்லியனையும் நம்ம வந்து இந்திய வர்த்தகர்களுக்கு நம்ம வந்து புதுசாக கேட்கல, அந்த பிஸ்னஸில் இருக்கிற ஒரு 3 பில்லியன் 2 பில்லியன்ஸ் எல்லா இனத்துக்கும் கொடுக்கறதுல ஒரு 200 மில்லியன் எடுத்து இந்தியர்களுக்குன்னு கொடுத்தா நிச்சயமாக யாரோ ஒரு ஆளுக்கு நம்ம இந்தியர்களுக்கு அது வந்து பயன்படும் என்று ஒரு எங்களோட நம்பிக்கை. யார் மித்ராவும் இதுவும் என்ன வித்தியாசம் அதெல்லாம் நம்ம வந்து தெளிவாக சொல்லியிருக்கோம். மித்ராட்டை கொடுக்குற பணம் நிச்சயம் கொடுக்க வேண்டும். ரெண்டாவது இந்திய வர்த்தகர்களுக்கு கொடுக்கணும்னா அது எங்கள்கிட்ட கொடுக்க தேவையில்லை, மைக்கிக்கிட்ட கொடுக்க தேவையில்லை, அதுண்டு பேங்க்கிட்ட கொடுத்து பேங்க்கிட்ட ஒரு வருஷம் முடிஞ்ச ஒரு கணக்கு எடுக்கணும். இந்தியர்களுக்கு எவ்வளோ கொடுத்தீங்க, 200 மில்லியனுக்கு மேலே இருக்கணும்னு நீங்கள் காட்டணும். அதுதான் முக்கியம். சின்ன வியாபாரிகளுக்கு நம்ம வந்து உதவி கொடுக்கணும்னு சொன்னால் இந்த மாதிரி தான் செய்ய முடியும். பெரிய வியாபாரிகள் தொழிலதிபர்கள் வந்து பேங்க்கு போனாங்கன்னா அவங்களுக்கு பணம் தாராளமாக கிடச்சிடும். ஆனால் ஆரம்ப ஸ்டார்ட் அப் ஃபண்ட் இப்போ தொழிலில் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு 4 வருஷம் 3 வருஷத்தில் இந்த கோவிட்டில் பாதிக்கப்பட்டவங்களுக்கெல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 200 முதல் 20 கோடி நச்சம் ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று ரொம்ப கேட்டிருக்கோம், மன்றாடியிருக்கோம். தங்களின் மனுவில் அடங்கியுள்ள வலியுறுத்தல்கள் நிச்சயம் பரிசீலிக்கப்பட்டு மாற்றங்கள் வரும் என நிதியமைச்சர் உறுதிமொழி கொடுத்துள்ளதாகவும் டத்தோ என் கோபாலகிருஷ்ணன் கூறினார். இதனிடையே ஒவ்வொரு ஆண்டும் அங்கீகரிக்கப்படும் தெக்கோன் கடனுதவி மக்களை சென்றடைகிறதா? கடுமையான நிபந்தனைகளும் விதிமுறைகளும் அதனை பெறுவதற்கு தடையாக உள்ளதே எனும் கேள்விக்கும் டத்தோ என் கோபாலகிருஷ்ணன் பதிலளித்தார். உடனே 1 லட்சம் வெள்ளி கேட்டால் கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு ஒரு 10,000 வெள்ளி 20,000 வெள்ளி நீங்கள் வந்து நல்லா கட்டிக்கிட்டு வந்தீங்கன்னு சொன்னால் மறு வருஷம் 2 வருஷம் சென்று என்ஹான்ஸ் ஃபண்டிங் கொடுப்பாங்க. தக்கூன் உடனே கேட்டணும் 1 லட்சம் வெள்ளி கொடுக்கறதுக்கு அதுக்கு நம்மளுக்கு வந்து டாக்குமெண்ட்ஸ் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாங்க. இன்றைக்கி கூட டத்தோ ஏடிகேன்னு சொல்லியிருந்தாங்க, தக்குனோட லோன் வந்து 4% வங்கி இந்த இது இன்ட்ரெஸ்ட் வந்து குறைக்க வேண்டும் என்று நாங்கள் பேசணும். 4% இப்போ உள்ள ரேட்டில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் ரொம்ப கம்மியாயிருச்சு. ஸோ அதை குறைக்கிறதுக்கு கேட்டிருக்கோம். அதையும் அவங்க டேபிள் பண்ணுறேன்னு இருக்காங்க. இருந்த பின்னோண்டு இந்த தெக்குன்னுல நாங்கள் பேசின வரைக்கும் தெக்குன்னுல பெரும்பாலும் நாங்கள் உதவி செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒரு விதிமுறைகள் அந்த என்ன அந்த ரிக்குவயர்மெண்ட்ஸ் எல்லாம் நிச்சயம் எல்லா பேங்க்லேயும் எல்லா இதுகிட்டையும் இருக்க தான் செய்யும். கணக்கு நம்ம ஒழுங்காக வச்சுருந்து கேட்டோம், நிச்சயமாக 9 பேர்த்து கிடைச்சிருக்கீங்க. இல்லைன்னு சொல்ல முடியாது. நம்ம சில நேரத்தில் இருந்து கிடைக்காதவங்கள தான் நம்ம பார்க்குறோம். கிடைச்சவங்கள பார்த்துருந்தா ஆக தகுதியானவர்களுக்கு அப்பணம் சென்றடைய வேண்டும் என்பதற்காகவே அந்த விதிமுறைகள் சற்று கடுமையாக்கப்பட்டிருப்பதால் அதனை பின்பற்றுவதே சரியான முறை என அவர் விளக்கமளித்தார்.